ஏ மூகா ஸ்டாலின் மத்திய அமைச்சராக இவங்க எல்லாம் இருக்கும்போது காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் இந்த மத்திய பட்டியல இந்த கல்வி பட்டியல கொண்டு வந்தது. அன்னைக்கு எங்க போறாங்க இவங்க? எங்க அம்மா அப்பவே நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அண்ணா திமுக சார்பா எதிர்க்கட்சி ஆகணும் 2011 நாங்க நடத்துறோம். அப்ப எங்க போறாரு? இப்ப நாங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி ஸ்டாலின் இப்ப மனு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார். அரசியல் நாடகங்க ஆட்சியில இருக்கும்போது எல்லாமே விட்டுட்டாங்க. மீத்தேன் எரிவாயு கையில் திட்டம் எத்தனை திட்டங்கள் இவங்க காலத்துல தானே கொண்டு வரப்பட்டது. உங்க ஆட்சி காலத்துல இவர் இருக்கும்போதானே இன்னைக்கு பாருங்க நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அது விரிவாக்கத்துக்கு இடம் கொடுத்து 2203 ஏக்கர் எவ்வளவு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவங்க காலத்துல போடப்பட்டதுதான். அப்புறம் போராட்டம்னா அப்புறம் ஆர்ப்பாட்டம் அப்படின்றாங்க. இவங்க ஆட்சியில இருக்கும்போது எதையும் செய்யறது இல்ல. இப்ப மாண்பு முதலமைச்சர் வேளாண் மண்டலம் கொடுத்து பாதுகாப்பு மண்டலம் கொடுத்துட்டாரு. இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு மக்கள் இன்னைக்கு டெல்டா மாவட்ட விசாரணை முறை பாராட்டிட்டு இருக்காங்க. எனவே மாண்பு எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த அளவுக்கு அரசியல் பண்ணனா இந்த அரசு மீது காங்கம் கற்பிக்கணும்னு நினைக்கிறார். எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா முதல்ல எங்க அம்மாவுடைய எண்ணமும் அதுதான். இங்க வந்து நீட் தேர்வு தேவையில்லை. அதுக்குதான் போராட்டம் பண்ணா அம்மா வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றத்தை இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க திமுக கேட்கிறேன். அந்த வழக்கு வரும்போது யார் போனா சிதம்பரத்துடைய மனைவி நளினி தான். சிதம்பரம் தானே போய் கலந்துட்டாங்க. மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்குன்னு யார்? அவங்கனால தான். இதெல்லாம் அன்னைக்கு இவர் பேசாம தானே இருந்தாரு. ஏன்னா இது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நம்மளை மீறி போய்விட்டது. மத்திய பட்டியல சேர்ந்ததுனால தான். அன்னைக்கே கல்வியை மத்திய பட்டியல சேர்க்கக்கூடாதுன்னு இவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது தடுத்திருந்தாங்கன்னா இல்லைன்னா நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். இவங்க தான் மிகப்பெரிய கூட்டணி. நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த நீட் தேர்வே கொண்டு வர அந்த கல்வி இதில் சேர்த்திருக்காதுல்ல. எனவே அதெல்லாம் நாடகம் என்பதை நான் மக்களுக்கு தெரியுங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறார். தமிழக மக்கள் அந்த தொழில் பணி வரக்கூடாது, தொழில் பணிகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த நம்ம ஒப்பந்த புள்ளிகள் ஒப்பந்த கான்ட்ராக்டர்கள் இத்தனை தேதிக்குள் முடிஞ்ச வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இந்த கொரோனா நம்ம சொல்லிட்டு இந்த கொரோனாவோட வாழ்க்கையாளர் பழகிக்கிறது தான் வேணும். இப்ப நானே பாருங்களேன் வாழ பழகிட்டேன்னா உங்களோட பாருங்க முகக்கவசம் நீங்களே முகக்கவசம் கூட போட்டு நான் முகக்கவசம் எல்லாமே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்ப பழகிக்கிற வேண்டிதான். அதுக்காக நம்ம அவங்க வடநாட்டு தொழிலாளர்கள் வரலாமேன்னு சொல்லிட்டு கலந்து தரத்தக்கூடாது. ரெண்டாவது அவங்க கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கான்ட்ராக்டர் ஒப்பந்த புள்ளியா. இதை சொல்லி காலதாமதப்படுத்தக்கூடாது என்பதுதான் அரசுடைய எல்லாம். அதான் முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா மாவட்டமாக ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.